மொபைல் போன் உற்பத்தியில் சீனாவை பின்னுக்கு தள்ளி இந்தியா முதலிடம் வகிப்பதற்கு அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுவதாக மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார். இந்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பின் 93rd வருடாந்திர கூட்டத்தில் பேசிய அமைச்சர், கடந்த 2014 நாட்டில் 2 மொபைல் போன் உற்பத்தி தொழிற்சாலைகள் மட்டுமே இருந்ததாகவும் தற்போது அதன் எண்ணிக்கை 260 உயர்ந்துள்ளது என்றும் தெரிவித்தார். டிஜிட்டல் இந்தியா திட்டம் மத்திய அரசின் அனைத்து திட்டங்களும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் கிடைக்கச் செய்வதற்கு வழிவகை செய்வதாக தெரிவித்தார். கொரோனா பெருந்தொற்று காலத்தின் போது ஊழியர்கள் வீட்டிலிருந்தே பணிபுரிய டிஜிட்டல் இந்தியா திட்டம் பேருதவியாக இருந்தது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இதுவரை மத்திய அரசின் 100 திட்டங்கள் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு அவர்களது வங்கிக் கணக்கில் கோடிக்கணக்கான நிதியுதவி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.